ஸோ இது ரோட் பேஸ் சைட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 200-300 குடியிருப்புகளுக்கு மத்தியில் தான் சைட் அமைச்சு கொடுத்துருக்காங்க. 2 லட்சம் ரூபாய் முன்பணம் இருந்தால் போதுங்க. ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க, ஹாஸ்பிட்டல் கேஎம்சிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே தான் இருக்குங்க. சீக்கிரமாக பைபாஸ் ஆகக்கூடிய இடத்துல லேண்ட்மார்க் அப்படின்னா ஈஸியாக எல்லாராலையும் கேட்சப் பண்ணிட முடியுது. சரவணம்பட்டியிலிருந்து ஒரு 10 மினிட்ஸில் நம்மளுடைய சைட்டை நீங்கள் ரீச் பண்ணிடலாங்க. ஒரு சென்ட்டுக்கு 2 லாக்ஸ் மட்டும் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுமானதுங்க. சூப்பர். சோ இன்வெஸ்ட்மென்ட் பண்றதா இருக்கிறவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் அடுத்தடுத்து நம்ம கிட்ட பை பண்றாங்க. வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா கோயம்புத்தூர் சரவணம்பட்டி உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு பிளேஸ். ஸோ நல்ல ஒரு டெவலப்பான ஏரியா. சரவணம்பட்டிக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவில்பாளையம். டே பை டே வந்து நல்ல ஒரு டெவலப்பான ஒரு ஏரியாங்க. நிறைய பேர் வந்து கோவில்பாளையம்ல சைட் இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ உங்களுக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா கோவில்பாளையம் பஸ் ஸ்டாண்டில் இருந்து அப்படி நடந்து வர தூரத்துலங்க ஒரு ரோட் பேஸ் சைட்டாகவே கொடுத்துருக்கிறது தான் நம்மளுடைய 1000 ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கும் சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3. ஸோ இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்க அப்படின்னா டிடிசிபி அப்ரூவ்ட் அண்ட் ரெரா அப்ரூவ்ட் பெற்றிருக்காங்க. அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய சைட்ஸ் வந்து புக்கிங் போயிட்டே இருக்கு. ஸோ இது ஒரு ப்ரீமியம் ப்ராஜெக்ட் தாங்க. 31 ஸ்லாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி 10 ப்ளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இன்னும் லிமிட்டடாக மட்டும்தான் இருந்துச்சுருக்கு. பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா அம்யூனிட்டிஸுமே சைட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க. அண்ட் வீடியோவை தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. 1000 ப்ராப்பர்ட்டிஸோடைய நெக்ஸ்ட் பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் அப்படின்னா சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3. ஸோ எக்ஸாக்டாக கோவில்பாளையம்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு ரோட் பேஸ் சைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு இந்த சைட்டோடைய ப்ராஜெக்ட் மேனேஜர் மிஸ்டர் செந்தில்குமார் சார் இருக்காங்க. வணக்கம் சார். ஓகே சார், நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க, நம்ம சைட்டை பற்றின டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்களேன். நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்க அப்படின்னா சரவணம்பட்டியிலேருந்து ஜஸ்ட் ஒரு கோவில்பாளையம், சரவணம்பட்டிக்கு அடுத்து கோவில்பாளையம் சக்தி மெயின் ரோட்டில்ங்க. ஓகே, நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து நம்ம லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு 20-30 ப்ராஜெக்ட் மேலே பண்ணிகிட்ருக்கோங்க. 1000 ப்ராப்பர்ட்டிஸில் இருந்தேங்க. இப்போது பார்த்துட்டிங்கன்னா நியூ ப்ராஜெக்ட்னு பார்த்தீங்கன்னா சக்தி மெயின் என்ஹெச்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் ஒரு 500 மீட்டர்ஸ்லேயே நம்ம அடுத்த ஃபேஸ் ரெடி பண்ணி கொடுத்துருக்கோங்க. சூப்பர் சார். ஸோ நம்ம சைட்டில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் எல்லாம் இருக்குது சார்? நம்ம பார்த்துட்டிங்கன்னா காமனாக எல்லோரும் பண்ணுறது மாதிரி இல்லாமல் ஸ்பெசிஃபையாக சென்ட்ரலைஸ்டு பார்க்கு, ஓஹை டேங்க்கு, சிசிடிவி சர்வலன்சஸுங்க. ஸோ ஒரு லேஅவுட்டில் பார்த்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ங்கிறது எல்லாருமே பண்ணி கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ அது இல்லாமல் அது எது எதுலாம் நம்ம கன்சியூம் பண்ண முடியும்னு பார்த்து மேக்ஸிமம் பெரிய ஒரு வேல்யூ போகிறது பார்த்தீங்கன்னா இவி ஃபெசிலிட்டிஸில் போகும். ஸோ அதெல்லாம் பண்ணுற மாதிரி சோலார் லைட்ஸ் இந்த மாதிரி பண்ணி கொடுத்துருக்கோங்க. லேண்ட்மார்க் அப்படின்னா ஈஸியாக எல்லாருனாலையும் கேட்சப் பண்ணிட முடியுது. ஸோ அது பக்கத்தில் என்ன நல்லா இருக்குது சார்? இப்போ நம்ம லேஅவுட்டில் பார்த்தீங்கன்னா நியர்பையாக நம்ம கோயில்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் நம்ம லேஅவுட் அமைஞ்சிருக்குங்க. நம்ம லேஅவுட்டை சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல்ஸ், காலேஜ், ஹாஸ்பிட்டல், மார்க்கெட்ஸ்னு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருக்குங்க. ஸ்கூல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குங்க, ஹாஸ்பிட்டல் கேஎம்சிஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் இங்கே தான் இருக்குங்க. நம்ம சைட்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்கு. ஓகே சார். ஸோ மஹாலெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு ராகவேந்திரா மஹால் அண்ட் லக்ஷ்மி மஹாலுக்கு இன்பிட்வீன்லயே அமைஞ்சிருக்கு. ஸோ இன்னைக்கு இன்வெஸ்ட் பண்ணா நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். நல்ல ரிட்டர்ன்ஸ் இருக்கும். ஸோ இப்போ கேஷ் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுக்கு எந்த பேமெண்ட்ல போயிட்டு இருக்கு, பேங்க் லோன் எப்படி பண்ணி கொடுத்துட்டு இருக்கீங்க, ப்ரைசஸ் எப்படி இருக்கு? நம்ம கிளைண்ட் வந்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2 லாக் டவுன் பேமெண்ட்ஸ் இருந்தா போதும், நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. லேண்டாக இருந்தாலும் சரி, பில்டிங்காக இருந்தாலும் சரி, ரெண்டுமே நம்ம பண்ணி கொடுத்துட்ருக்கோம். பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் 90% வரைக்கும் நம்ம பண்ணி கொடுத்துருவோங்க. ஓகே சார், சூப்பர் சார். இப்போ பில்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அப் டு எது வரைக்குமே நீங்கள் வந்து பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருக்கீங்க? 90% வரைக்கும் நம்ம பேங்க் லோன் பண்ணி கொடுத்துருவோங்க. ஒரு சென்ட்டுக்கு 2 லாக்ஸ் மட்டும் டவுன் பேமெண்ட் இருந்தால் போதுமானதுங்க. ஓகே சூப்பர். ஸோ ஒரு நீங்கள் இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, வீடு கட்டுறதா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு பேங்க் லோன் ஃபெசிலிட்டிஸ் வந்து பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. சார், நெக்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா கஸ்டமர்ஸோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் இங்கே எப்படி போயிட்டுருக்கு? கண்டிப்பாக அதை சொல்லி ஆகணுங்க. ஏன் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பண்ண ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே 10% கம்ப்ளீட் பண்ணதுனால தான் நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் நம்மளால் மூவ் ஆக முடியுதுங்க. ஓகே, ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா நம்ம ப்ராஜெக்ட்ஸ் லான்ச்சுக்கு முன்னாடியே 50% ஆஃப் கிளாத் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறோம், ஃபுல்லாக சேல் ஆகிடுது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸே அடுத்தடுத்து நம்ம கிட்ட பை பண்ணுறாங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க சர்வீசஸ் வந்து அந்த அளவுக்கு நம்ம பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறோங்க. இங்கே மட்டும் இல்லைங்க, நம்ம என்ஆர்ஐ கிளைண்ட்ஸுக்கு கூட நம்ம பெஸ்ட் சர்வீசஸ் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் அங்கே நியர்பை இருக்கிற எல்லா கண்ட்ரீஸ்லேயுமே கூட உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் நம்ம அங்கேயே பண்ணி கொடுத்துருவோங்க. சூப்பர் சார், சூப்பர். ஸோ நீங்கள் அவங்ககிட்டே நம்மளோட சர்வீசஸ் எப்படி இருக்குன்னு கேட்டுக்கலாம். ஓகே சார். சார், நம்ம ப்ராஜெக்ட்ஸ் இப்போ கரண்ட்டாக எந்தெந்த சிட்டிஸில் போயிட்டுருக்கு சார்? நாம் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு 3 லொக்கேஷன்லையும் பண்ணிகிட்ருக்கோங்க. உங்களுக்கு தேவையான பட்ஜெட்டில் எல்லா பட்ஜெட்லேயுமே நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க. லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் ப்ரீமியம் ப்ளோட்ஸஸ் வரைக்கும்
நம்ம பண்ணி கொடுத்துட்டு இருக்கோங்க. ஓகே சார், சூப்பர் சார். சார், இப்போ நம்மளோட ஃபேஸ் 3க்கு முன்னாடி ரெண்டு ஃபேஸஸ் நீங்க போட்டுருக்கீங்க. சோ அது எப்படி போயிருக்கு, அதோடைய வெற்றி எப்படி இருக்கு சார்? கண்டிப்பா நம்ம 10% சக்சஸ் பண்ணதனால தான் நம்ம அடுத்தடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு நம்ம போக முடியுதுங்க. சோ அதோட வியூஸ் எல்லாமே நீங்க நேர்ல பார்க்கலாங்க. கண்டிப்பா. ஓகே, நிறைய பேர் எந்த சிட்டியில் இருந்தாலும் கோயம்புத்தூர் சிட்டியில் ஒரு இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட கோயம்புத்தூரில் ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆன ஒரு ஏரியா அப்படின்னா சரவணப்பட்டி சொல்லலாம். சரவணப்பட்டிக்கு அடுத்ததாக கோவில்பாளையம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான டெவலப்மெண்ட் டே பை டே ஆகிட்டே இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ அப்படிப்பட்ட கோவில்பாளையமில் இருந்து ஜஸ்ட் வாக் பண்ணி வரக்கூடிய இடம் தான் நம்மளுடைய 1000 ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கக்கூடிய சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3. இவங்களுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக போனதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, கஸ்டமர்ஸோட நீட்ஸ் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி சைட்டை வந்து சூப்பராக கொடுத்தாங்க. ஸோ இந்த சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3 பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு ரோட் பேஸ் சைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு இப்படிப்பட்ட கோயம்புத்தூர் டு சக்தி என்எஸ் சீக்கிரமாக பைபாஸ் ஆகக்கூடிய இடத்துல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இல்லை இடம் வாங்கி வீடு கட்டணும் அப்படின்னா நம்ம எவ்வளோ ஒரு சூப்பரான பிளேஸில் இன்வெஸ்ட் பண்ணுறோன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ ஒரு இடத்துல வந்து டெவலப் ஆகிட்டுருக்கு, ஸோ ஆக போகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல நம்ம சுதாரிப்பாக முன்னெச்சரிக்கையாக வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு சில மாதங்கள்லையே நம்ம 100,000 கொடுத்துருந்தோம்னா அது 1 crore மாறுறதுக்கு எல்லா வாய்ப்புமே இருக்கிற இடம் தான் நம்மளுடைய கோவில் பழையம்ல அமைஞ்சிருக்கிற 1000 ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கக்கூடிய சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3ங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கனவு இல்லத்தை அமைச்சுக்கணும், இல்லை உங்கள் குழந்தைங்களோட எதிர்காலத்தில் சூப்பராக இருக்கணும், நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர்ற இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு ரைட் அண்ட் சூப்பரான பிளேஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3 கோவில் பழையம் தாங்க. சார், நம்மளுடைய சைட்டில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிங்க. டாக்குமெண்ட் வைஸ் எப்படி சார் கொடுத்துட்ருக்கீங்க? மேம், நம்ம புக்கிங் பண்ண டேட்டில் அன்னைக்கு ஆன் ஸ்பாட்டில் உங்களுக்கு லீகல் புக்ஸ் அண்ட் வவுச்சர்ஸ் கொடுத்துருவோங்க. லீகல் புக் பார்த்தீங்கன்னா 70 years ஆஃப் லீகல் புக் ஒரு புக்லெட்டே கொடுத்துருவோங்க. ஸோ அதை நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா தமிழ்நாடு எங்கே வேணாலும் கொடுத்து நீங்கள் லீகல் ஒப்பீனியன் வாங்கிக்கலாங்க. ஸோ அது சேம் டேவே வந்து கஸ்டமர் கையில் ஹேண்ட் ஓவர் ஆன் ஸ்பாட் அப்போவே கொடுத்துருவோங்க. லீகல் ஒன்ஸ் நம்ம அட்வான்ஸ் கொடுத்த அப்போவே உங்களுக்கு லீகல் புக் எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ சைட்டை சுற்றிலுமே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது, பேங்க் இருக்குது, இது மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் இருக்குது. ஸ்கூல் காலேஜ் தான் சொன்னீங்க. ஸோ வீடுகள் இருக்கா? கண்டிப்பாங்க. நம்ம செலக்ட் பண்ணுற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ரெசிடென்ஷியல் ஏரியா மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ணி பண்ணுவோங்க. இப்போ ரீசன் என்ன அப்படின்னா ஆல்ரெடி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே நாங்கள் டெவலப்மெண்ட்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ இவியாக இருக்கட்டும், ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸாக இருக்கட்டும், அதை சுற்றி சரௌண்டிங்ஸ் எல்லாமே அதேமாதிரி இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் நம்ம லேஅவுட்டை சுற்றி எவ்வளோ வீடுகள் இருக்குது, எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் ஆயிருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுங்க. ஓகே சார். ஸோ கண்டிப்பாக அந்த மாதிரி இருந்தால் தான் சீக்கிரமாக நம்ம வந்து வீடு கட்டி குடியேற முடியும், நம்மளுக்கான ஆக்சஸ் எல்லாமே ஈஸியாக நம்ம கனெக்ட் பண்ணிக்க முடியும். சூப்பர். ஸோ இதே மாதிரி நிறைய சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் தொடர்ந்து மக்களுக்காக கொடுத்துட்டே இருக்கணும். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ. நம்ம சைட்டுக்கு பக்கத்திலேயே ராகவேந்திரா மஹால் அமைஞ்சிருக்குங்க. சைட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் இருக்குது, அண்ட் சைட்டுக்கு சைடில் பார்த்தீங்க அப்படின்னா லக்ஷ்மி மஹால் இருக்குங்க. ஸோ இதெல்லாமே ஒரு ஃபேமஸான மஹால் ஹாஸ்பிட்டல் சொல்லலாம். ஸோ எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற ஒரு இடத்துல தான் உங்களுக்கு சைட் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3ல 40 feet அகலமான தார் சாலை வசதி அமைச்சிருக்காங்க. சாலையோட ரெண்டு புறமே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் கிடையாதுங்க, மரக்கன்றுகளும் நட்டு கொடுத்தா அவங்களே பராமரிச்சும் கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் முக்கியமான ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சோலார் லைட்ஸும் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்காக என்னென்ன அம்யூனிட்டிஸ் நம்ம சைட்குள்ளே இருக்கணுமோ அது எல்லாமே ஆல்ரெடி அமைச்சு கொடுத்து தான் சைட்டை வந்து சேல்க்கே கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நல்ல ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னா உங்களுடைய ரைட் அண்ட் பெஸ்ட் சாய்ஸ் நம்மளுடைய சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3 கோவில் பழையம் தாங்க. 1000 ப்ராப்பர்ட்டிஸ் வழங்கக்கூடிய சக்தி கணேஷ் கார்டன் ஃபேஸ் 3 பற்றி நிறையா விஷயங்கள் பார்த்துருந்தோம். இவங்களுடைய ப்ரீவியஸ் ப்ராஜெக்டான ஃபேஸ் 1 அண்ட் ஃபேஸ் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 years இவங்க லான்ச் பண்ணி 3 years இவ்வளோ ஒரு சேஞ்சஸாக ட்ரமாண்டஸ் சேஞ்சஸ்ங்க அந்த அளவுக்கு வந்து ஒரு சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். 100% இந்த சைட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் நம்மளுக்கு ஃபேஸ் 3யை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 பொறுத்த வரைக்கும் 25 acres வந்துட்டு நம்மளுக்கு சைட் அமைச்சு கொடுத்துருந்தாங்க. இந்த 3 years பார்த்தீங்க அப்படின்னா 200 மேற்பட்ட வீடுகள் வந்து ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் ஆகிருக்கு. நிறைய NRI பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வீடை வந்து ரெண்டல் பர்பஸ்க்கு விட்டுருக்காங்க. சில NRIs பார்த்தீங்க அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் விட்டுருக்காங்க. அண்ட் நிறையா மக்கள் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இங்கே இருக்குது, ஃப்ளோட்டிங் சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதுக்காக நல்லாவே அமைச்சிருக்காங்க அப்படின்னு வாங்கியிருக்காங்க. கோயம்புத்தூர் சரவணம்பட்டியில் இருந்து அடுத்ததாக இருக்கக்கூடியது கோவில் பாளையம். கோவில் பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes நடந்து வர தூரத்தில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், கான்டாக்ட் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்து விசிட் பண்ணுங்கள், உங்கள் நேமில் ஒரு சைட்டை புக் பண்ணுங்கள். ஸோ என்ன வியூவர்ஸ், இந்த சேனலில் நம்ம இன்றைக்கி போட்ட வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், இட்ஸ் மீ பை ஃப்ரம் சந்தியா அண்ட் த டீம் ஆஃப் ஹீரோ மீடியா.